Students, பார்க்கிறது எக்ஸாம்பிள் 1.15. அதை பாருங்க, இதுக்கு இதுக்கு பேர் செட் டிஃபரன்ஸ். சரியா? அதாவது ஏ டெல்டா பி, அதாவது ட்ரையாங்கிள் டெல்டாம்பாங்க, இல்லைன்னா செட் டிஃபரன்ஸ் பின்னு சொல்லுவாங்க. கிவன் கொடுத்துருக்காங்க என்னென்ன, ஏ வந்து என்னது 6, 7, 8, 9. அதே மாதிரி பி வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 8, 10, 12. இப்போ செட் டிஃபரன்ஸுக்கு என்ன ஃபார்முலானா பாருங்க, ஏ மைனஸ் பி யூனியன் பி மைனஸ் ஏ, இதுதான் செட் டிஃபரன்ஸ் ஃபார்முலா. எடுத்து நம்ம என்ன பண்ணணும், இங்கே சப்ஸ்டிட் பண்ணால் போகுது. அதுக்கு முன்னாடி செட் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும்னா காமனாக என்ன இருக்கோ அதை மட்டும் ரவுண்ட் பண்ணிக்கிங்க. 8 மட்டும் தான் என்ன இருக்குது, காமனாக இருக்குது. அப்போ காமனாக இருக்குது, ரவுண்ட் பண்ணியாச்சு. ஏ மைனஸ் பினா நீங்கள் என்ன எழுதணும்னா, ஏழு மீதி காமனை தவிர ஏழு மீதி என்ன இருக்கோ அது. அதே மாதிரி பி மைனஸ் ஏனா பியில் என்ன காமன் இருக்கோ அவனை மட்டும் விட்டுட்டு மற்றதெல்லாம் எழுதணும். ரைட். இப்போ எடுத்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்க, என்னது 6, 7, 9 யூனியன், இது 10, 12. இப்போது யூனியன்னா ரெண்டுத்தையும் சேர்த்துனா 6, 7, 9, 10, 12. தட்ஸ் ஆல். இதுதான் என்னது ஏ செட் செட் டிஃபரன்ஸ் பி. ஓகேவா? சுற்றி என்ன பண்ணணும், பாக்ஸ் போட்டால் முடிஞ்சு. ஓகே, இவ்வளோதான் இதோடைய ஆன்சர். ஸோ தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச், பாய் பாய். அடுத்த சமயம் மீட் பண்ணலாம்.